जानकी कांत स्मरणे जय जय राम राम गोपिका जीवन स्मरणे गोविंदा गोविंदा भोला कुंडली कवरते हरि विठल सद्गुरुनाथ महाराज की जय वीर धीर पराक्रम आंजनेय स्वामी की जय राधा कृष्ण जय कुंज विहारी मुरली धर गोवर्धन धारी राधा कृष्ण जय कुंज विहारी मुरली धर गोवर्धन धारी संगत क्र पीताम्बर धारी करुणा सागर कृष्ण मुरारी राधा कृष्ण जय कुंज विहारी मुरली धर गोवर्धन धारी राधे श्याम मधुर मधुर नाम की जय। ஜெயதேவ அஷ்டபதி கீத கோவிந்த மகாகாவியம். இதில் மிகவும் விசேஷமான அஷ்டபதினா 19வது அஷ்டபதி. ஏன்னா பகவான் ஒரு சரணத்தை தானே வந்து எழுதி கொடுத்ததுனால. அதுக்கடுத்தது கல்யாண அஷ்டபதி. எல்லா கல்யாண உற்சவங்களும் ருக்மிணி கல்யாணமாக இருந்தாலும் சரி, ராதா கல்யாணமாக இருந்தாலும் சரி, சீதா கல்யாணம், எல்லாத்துக்கும் இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம், இந்த ஜெயதேவ அஷ்டபதியிலே இந்த 22வது அஷ்டபதி தான் கல்யாண அஷ்டபதி. அது ரொம்ப விசேஷம். பக்தி சித்தாந்தம்னு பார்த்தோம்னாக்க பக்த சிரோன்மணியான இந்த ராதைக்கு பகவான் அனுகிரகம் பண்ணின, ராதையுடைய பக்தியை அங்கீகாரம் செய்த அஷ்டபதினா இந்த 10வது அஷ்டபதி தான். இந்த 10வது அஷ்டபதியில் அஷ்டபதினா 8 சரணங்கள். நான் இந்த 10வது அஷ்டபதியில் 5 சரணங்கள் தான் சம்பிரதாயத்தில் வச்சுருக்கா. ஏன்னாக்க இந்த 4வது சரணத்தில் பகவான் ராதையினுடைய நாமத்தை சொல்லி லுடத்தி தரணி சயனே பகு விலபதி தவநாமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான அந்த ஸ்ரீஹரி ஆன அந்த கிருஷ்ணன் இந்த ராதையினுடைய அந்த பக்தி ஸ்ரத்தையை கடாட்சித்து அருள முடியாமல் பூமியில் விழுந்து புரண்டான் என்று பகு விலபதி தவநாமா ராதே ராதே என்று சொல்லிக்கொண்டு அவளுடைய நாமத்தை ஸ்மரணை செய்தான் என்று சொல்லி முடிவதால் இந்த லோகத்தை சம்ரட்சித்து கொண்டிருக்கும் இந்த ஸ்ரீஹரியே எப்போ இந்த பூமியில் விழுந்து புரண்டுட்டானோ அப்பயும் இருக்கு. மேலே இதில் இதில் இந்த பக்தி சித்தாந்தத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜெயதேவ சுவாமி அந்த 5வது சரணத்தை சொல்லி பண்ணத்தி கவி ஜெயதேவே அப்படின்னு முடித்தார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த 10வது அஷ்டபதி அகம் இக நிவசாமி யாகி ராதா அகம் இக நிவசாமி யாகி ராதா அனுநய ராதா மனுநய மத்பச்சனே நச்ச அனயேதா. ராதையினுடைய அந்த நெருங்கிய தோழியான அந்த சகியிடம் பகவான் தான் இருக்கும் இடத்திற்கு ராதையை அகமிக நிவசாமியாகி ராதாம் அழைத்து கொண்டு வருவாயாக, இங்கே வர சொல்வாயாக அப்படி ராதையுடன் அவளுடைய பக்தி ஸ்ரத்தைக்கு கடாட்சித்து சம்ரட்சணை செய்ய நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சக்கியை அனுப்பும் தருணம். இதி மதுரி புனா இப்படியாக யார் கூறினார்கள் என்றால் மதுரிப்புனா மது எனும் அரக்கனை ஒழித்தவனான இந்த கிருஷ்ணன் சக்கி நியுக்தாக இந்த சக்கியை மீண்டும் அனுப்பி இது மதுரிப்புனா சக்கி நியுக்தா ஸ்வயமிதமேத்ய புனர்ஜகாத 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 இதை கேட்டு மிகவும் ஆனந்தப்பட்ட சக்தியானவள் ராதையை கண்டு கிருஷ்ணன் விரகதாபத்தை கூற
விரைந்து சென்றாள். ஹிராதே பகத்தி வல்லே சமீ குடதி குசும நிகரே தள்ள நிறகி கிருத்தய தள்ள நன ராதே 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 ராதே. பகத்தி மலைய சமீரே, ராதே கேட்பாயாக. அந்த கிருஷ்ணன் இருக்கும் அந்த சூழலானது மிகவும் அந்த மலையமாறுத தென்றல் வீசும் அந்த விருட்சங்களை கொண்டு வெகு இன்பமான ஒரு சூழ்நிலையானது அங்கு இருக்கின்றது. மத நம்புப்ப நிதாய அங்க மன்மதனின் அந்த மலர் ஏவுகணைகளானது சென்று கிருஷ்ணனை பிரகதாபத்தில் அழுத்துகிறது. இப்படி இருக்கும் தருணத்தில் கிருஷ்ணனானவன் உன்னை கண்டு கடாட்சித்து சம்ரட்சணை செய்ய உன்னுடைய பக்தியை அங்கீகரிக்க காத்து கொண்டிருக்கிறான். தவ விரகே வனமாதி, இந்த வனமாதியான அந்த கிருஷ்ணன் இந்த மலர்களை கொண்டு அலங்காரம் செய்து கொள்பவனான அந்த வனமாலி அந்த கிருஷ்ணனானவன் உன்னை பிரிந்து விரகதாபத்தில் பாடுகிறான் என்று சக்கி சீதி என்று அந்த சக்கியானவள் ராதையிடம் கூறுகிறாள். மேலே சொன்னால் தகத்தி சிஷீர மயூகே அந்த சந்திர கிரணங்களானது மிகவும் குளிர்ந்த சந்திர கிரணங்களானது அந்த கிருஷ்ணனுக்கு அந்த குளிர்ந்த அந்த உணர்வை தரவில்லை. அவன் மரணத்திற்கு அருகாமையிலேயே சென்று விட்டான். உன்னுடைய அந்த அருகாமை இல்லாத மரணம் அனுகரோதி பதத்தி மதன விசிக்கே ராஜே வில்லப்பத்தி விக்கல தரோ கிருஷ்ணன் உன்னை பிரிந்து அந்த விரக தாபத்தினால் தவித்துக் கொண்டிருக்கிறான். துவனத்தி மதுப சமூகே சவணம் அபிதாதி அவன் தன்னுடைய கைகளால் காதுகளை மூடிக்கொள்கிறான். ஏன்னா எதையோ அவன் சிரவணம் செய்ய விரும்பவில்லை. எதை சிரவணம் செய்யனா துவனத்தி மதுப சமூகே அந்த இந்த இன்பமான சூழ்நிலையில் அந்த வண்டுக்கள் தேனிகளானது மிகுந்த சத்தத்தை ஏற்படுத்துகிறது. வண்டுக்களும் தேனீக்களும் அதனால் காதை பொற்றிக்கொள்கிறான். அந்த சத்தமும் உனக்கு பிடிக்கவில்லை. மனசி சலித்த
ಇರಗೆ ನಿಸಿ ನಿಸಿ ರುಜೌ ಉಪಜಾತಿ. மனதில் விரகதாபம் பிடித்தவனால் விரகதாபத்தினால் பாடுபவனாய் கிருஷ்ணன் தோன்றுகிறார். இதுக்கு மேலே கேளு முக்கியமான விஷயம். வசதி விவீனே வசிக்கின்ற அந்த வீடை இந்த குஞ்ச கிரகத்தை கிருஷ்ணனானவன் திறந்து விட்டான். இப்போது என்ன செய்கிறான் என்றால், ஜஜதி லலித தாமா லுடதி தரணி சயனே பகு. அந்த சாதாரண அந்த பூமியில் அந்த தரையில் படுத்துக்கொண்டு கிருஷ்ணனான உறங்குகின்றான். பகு விலபதி தவனா உன்னுடைய தவநாம உன்னுடைய நாமத்தை ராதே ராதே என்று சொல்லிக்கொண்டு இந்த கிருஷ்ணனானவன் அந்த தரையில் அந்த மண் தரையில் கிடந்து உறல்கின்றான். அப்படின்னு சொன்னதோ இல்லையோ சொன்னாலோ இல்லையோ அந்த ஜெயதேவ சுவாமி பார்த்தார். இதுக்கு மேலே பகவான் ஸ்ரீஹரியானவன் இந்த லோகத்தை சம்ரட்சித்து கொண்டிருப்பவன் இப்படி இந்த பக்தியை பக்தை ராதையின் அந்த ஸ்ரத்தா பக்தியை அனுகிரகிக்க முடியாதவனாய் செய்வதறியாமல் இந்த தரணியில் விழுந்து பிறழ்கிறானே என்று பார்த்தார். பண்ணத்தி கவி ஜெயதேவே இரக விலசி தேனா மனசி ரபச விபவே என்று இந்த ஜெயதேவ சுவாமியானவர் இந்த அஷ்டபதி என்ற அந்த ஒரு இலக்கணத்தை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டு இந்த கிருஷ்ண ராதையின் பக்தி ஸ்ரத்தியை அனுசரித்து இந்த கிருஷ்ணனின் அந்த அனுகிரகத்தை ராதையின் மீது அவன் செலுத்திய அந்த விரகதாபத்தை அனுஷ்டித்து இதை இந்த 10வது ஸ்ரத்தியை மிக விசேஷமாக 5 சரணங்களோடு முடித்து கொண்டு பகவான் இந்த பிரேம பக்திக்கு எவ்வளவு விரைவாக எவ்வளோ சீக்கிரம் பகவான் அதுக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு இதில் நிரூபித்து காமிச்சிருக்கார் ஜெயதேவ சுவாமி. எதையும் எதிர்பாராத பக்தி. காமியார்த்தமாக தனம் சம்பத்து இதெல்லாம் வேண்டாம். எப்படி துக்காராம் சுவாமிகள் சொன்னாரோ, நலக்கே முக்தி தன சம்பத்த சந்த சங்க தேகாசதான எனக்கு இந்த சாது சங்கத்தை கூட உன்னுடைய நாமத்தை சொல்லி எனக்கு அந்த பிரேம பக்தியானது என்னை உன்னிடம் கொண்டு சேர்க்கட்டும் என்று எப்படி துக்காராம் இந்த பிரதிபலம் எதிர்பார்க்காமல் எப்படி பக்தி செய்தாரோ அப்படி இந்த ராதையானவள் இந்த 8வது அஷ்டபதியில் சொல்லியிருக்கா. நிந்தத்தி சரணம் நிந்தத்தி சந்தனம் இந்து கிரணம் அனுபிந்தத்தி கேதம் அதீரம் என்று சந்தனத்தை நிந்தித்தால் இந்து கிரணத்தை நிந்தித்தால் பகவானே சரணாகதி என்று இந்த ராதை எப்படி அந்த பகவானின் சரணத்தில் பணிந்தாலோ அதேமாரி ஒவ்வொரு மகான்களும் பத்ராஜர் ராமதாசராக இருக்கட்டும் புரந்தரதாசராக இருக்கட்டும் இப்படி பக்தாள்லாம் இந்த ராதையின் இந்த ராதை தான் எல்லாத்துக்கும் இந்த சிரோன்மணியான இந்த பக்தாளுக்கெல்லாம் சிரோன்மணி ராதை. பிரகலாதனார்க்கட்டும் துருவனார்க்க பிரகலாதநாத பராஜர குண்டலீக வியாசாமதீட்சுக வீஷ்கதாபியா ரத்மாங்கதார்ஜுன வசிஷ்ட வீசனாதீன புண்ணியானிமான் பரமபாகவதான ஸ்மராமின்னு அத்தனை பாகவதோத்தமர்களுக்கும் ஒரு கிரீடமாக இந்த ராதையானவள் பக்தினா என்ன பிரேம பக்தினா என்ன அப்படின்னு வந்தே நந்த பிரஜஸ்ரீனா பாதரேனோ விஷ்ணு ச காசான் ஹரியதோத்கீதம் புனாதி புவனத்திரயம்னு இந்த 16000 கோபிகாஷிகளின் தலை சிறந்த அந்த கோபியான இந்த ராதையானவள் இந்த பக்தி ஸ்ரத்தையை எல்லோரும் அதற்கு பிறகு வந்த எல்லா பாகவதோத்தமர்களும் பக்தாலும் அனுஷ்டித்து பகவானின் சரணாரவிந்தங்களில் பிரேம பக்தியுடன் சரணாகதி செய்வதற்கு நல்ல ஒரு வழிகாட்டியிருக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு வந்தாவன க்ஷேத்திரத்தில் ராதியராதின் ராதையனுடைய நாமத்தை சொல்கிறோம். ராதா மனமோகண்ணாமா ராதா மனமோகனமேகச்சமங்களதாமா ராதா மனமோகனமேகச்சமங்களதாமே கச்சமங்களதாமா
मेघश्यामा मंगल रामा मेघश्यामा मंगल रामा राधा मनमोहन मेघश्यामा मंगल राधे श्याम मधुर मधुर नाम की जय गोपिका जीवन स्मरणे गोविंदा गोविंदा सद्गुरु जय देव स्वामी की जय सर्वत्र हरि स्मरण हरि राधे कृष्ण।